உங்களின் அகத்திய சித்தம். எது சரிங்கிற பாடத்தில் தொடர்ந்த தோல்வி ஏன்? என்ன சார், எதில் கை வச்சாலும் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப சிம்பிள், தோல்விங்கிறது அணு உலகத்தில் தான். உண்மையை நோக்கிய பயணம் தோல்வியே கிடையாது, என்றைக்குமே தோல்வி இல்லை, பயணம் தான். போய் சேர்கிற வரைக்கும் பயணம் மட்டும்தான் இருக்குது. அப்போது தோல்விங்கிறது அணு உலகத்தில் மட்டும்தான். அணு உலகம் அப்படின்னா அங்கே தோல்வினா கண்டிப்பாக நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோன்னு இருக்கும். நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வல்லுநர்கள் இன்றைக்கி நிறைய இருக்காங்க, டெக்னாலஜி நிறைய இருக்குது. அதை உபயோகப்படுத்தி நம்ம எங்கே எக்ஸாக்டாக மிஸ்டேக் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் சிக்மா அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கும், அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி அதை மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி திட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுமே ஒழிய எந்த காலத்துலேயோ நான் பண்ணது இங்கே வந்து இதாகுது அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். ஒருவேளை இருக்கலாம், நான் எப்பயோ பண்ணது இருக்கலாம், பட் இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாது. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணால் டெய்லி 1% 0.5% இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்மளுடைய பிஸ்னஸோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கு சரியான திட்டத்தோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதை விட்டுட்டு ஒரு 2-3 தோல்வி வந்த உடனே ஜோதிடர்கிட்ட ஓடி பரிகாரம் பண்ணுறது, சாமி கும்பிட்றது, இதெல்லாம் எந்த விதத்துலேயும் உபயோகப்படாது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.